கேப்டன், நான் சமுத்திரக்கனி பேசுகிறேன். உங்களோடு பயணப்பட்ட அந்த 72 நாட்கள் உங்கள் மனசுக்கு தான் நிறைஞ்ச மனசுன்னே டைட்டில் வச்சேன் கேப்டன். அந்த 72 நாட்கள் உங்களோடு இருந்தது ஒரு மாபெரும் சக்தியோடு இருந்த மாதிரி இருக்குது. இன்றைக்கும் பசுமையான நினைவுகளாக என் மனசுக்குள்ளே இருக்குது கேப்டன். இன்றைக்கி நீங்கள் இல்லைன்னு சொல்கிறாங்க, என் மனசு நம்ப மறுக்குது. என்னுடைய கேப்டன் இந்த பிரபஞ்சம் முழுவதும் விரவியிருப்பார். அவர் ஆத்மா சாந்தியடைய நான் இறைவனை பிரார்த்திக்கிறேன். எங்களுக்குள்ளே நீங்கள் இருக்கீங்க கேப்டன். உங்களுடைய நல்ல எண்ணம், இந்த சமூகத்தின் மீது நீங்கள் வச்சுருந்த பார்வை, இதெல்லாமே எனக்கு தெரியும். அதை நாங்களும் முன்னெடுக்கிறோம் கேப்டன். ரொம்ப ரொம்ப கஷ்டமாக இருக்குது கேப்டன், ரொம்ப கஷ்டமாக இருக்குது. உங்கள் ஆத்மா சாந்தியடையன கேப்டன். திரை உலகில் மீண்டும் ஒரு மலை சாய்ந்தது. விஜயகாந்த் என்னும் உச்சத்தை தொட்ட ஒரு மலை, இதயம் உள்ள ஒரு மலை. கேப்டன் என்று எல்லாராலும் அன்பால் அழைக்கப்படும் ஒரு நல்ல மனிதர், நல்ல நடிகர், மக்களிடையே செல்வாக்கு பெற்ற ஒரு நடிகர் மறைந்து விட்டார். எனக்கு அவரோடு அதிகமாக தொடர்பு கிடையாது. ஏன்னா நான் அவரோடு பண்ண படங்கள் ஒரு 3-4 படங்கள் தான். எஸ் ஏ சந்திரசேகர் சார் உபயம். பட் அந்த 3-4 படங்கள்லேயே நான் அவரோட பழகின விதம், அவர் நேருக்கு நேர் பேசக்கூடிய மனிதர். ஒரு வெறுமை வாயால் பேசுகிற மனுஷர் இல்லை, இதயத்தால் பேசுகிறாருங்கிறது தான் நான் அவர்கிட்ட நான் புரிஞ்சுக்கிட்டது. அதுக்கப்புறம் அவரை பற்றி சேகரித்த பல விஷயங்கள் தெரியும்போது அவரை மாதிரி அடுத்தவங்களுக்கு ஹெல்ப் பண்ணவங்க ரொம்ப ஃபியூ இந்த ஃபிலிம் இண்டஸ்ட்ரியில்னு தெரிஞ்சு போச்சு. எத்தனை பேருக்கு எஜுகேஷன் ஹெல்ப், ஆனால் எதுக்குமே அவர் வந்து பேர் வாங்கினதில்லை, அதுக்கு தனக்கு பப்ளிசிட்டி கிடைக்கணும்னு ஆசைப்பட்டதில்லை. நல்ல மனிதர் அவர். இந்த சினிமா உலகத்தில் இல்லை என்னும்போது கண்டிப்பாக ஏதோ ஒரு பெரிய ஒரு தூண் சாஞ்ச மாதிரி தான் ஒரு ஃபீலிங் வருது. எத்தனையோ இன்னல்களை ஃபேஸ் பண்ணார் அவர். மண்டபத்துக்கு வந்த இன்னல்கள், அப்புறம் அரசியலில் அவர் ஃபேஸ் பண்ண எதிர்ப்புகள் எல்லாத்தையும் மீறி அந்த கட்சியில் என்ன ஒரு செல்வாக்கோடு இருந்தார். இன்றும் மக்கள் மனதிலே அவர் இருக்கிறார், அவர் ஒரு இடத்தை பிடித்திருக்கிறார். தமிழ் சினிமா வரலாறிலே கண்டிப்பாக பேசப்படும் ஒரு ஃபிகராகத்தான் விஜயகாந்த் விளங்குவார். அவர் குடும்பத்துக்கும் மனைவிக்கும் என்னுடைய ஆழ்ந்த இரங்கல். இந்த இதயத்தை இந்த உலகத்தை விட்டு இன்னும் ஒரு நல்ல மனுஷன் பிரிஞ்சு போயிட்டாரே அப்படிங்கிறது தான் நமக்கு கவலையாக இருக்கே தவிர, அவருக்கு அது ஒரு ரிலீஃபாக தான் இருக்கும் அவர் உடல் உபாதைகளை நினைக்கும் போது. ஓகே, 71 வருஷம் இருந்தார், தன்னுடைய காலை ஆழமாக பதிச்சார் சினிமா உலகத்தின் மணலிலே. வி வில் ரிமெம்பர் ஹிம் ஆல்வேஸ். கேப்டன், வி சல்யூட் யூ. அவர் பேர் இழப்பு தான், என்ன சொல்கிறதுன்னு தெரில. ரொம்ப ரொம்ப அதிர்ச்சியாக தான் இருந்தது. ஒரே வார்த்தை தான் சொல்லணும், அவர் செஞ்ச தர்மம், அவரோட வீரம், தைரியம் இன்னும் காலமுறை வரலாற்றில் பேசும் நினைக்கிறேன், கண்டிப்பாக பேசும். ஆமாம், நான் ஜூனியர் ஆர்டிஸ்டாக தான் இருந்தவன். நான் மெம்பரில் ஒரு 3 வருஷம் இருந்தவன். அவரை நான் அவர் ஷூட்டிங்லேயே நான் நடிச்சிருக்கேன். எல்லாத்துக்கும் நல்ல மனுஷனாக இருக்குன்றது ரொம்ப அரியுது. அவர் அப்படிப்பட்டது அது அபூர்வமான ஒருத்தர் தான் சார், கேப்டன் சார். போயிட்டானே விஜய், போயிட்டியா விஜய்? ஐயோ போயிட்டானே, ஐயோ போயிட்டானே விஜய். ஏய் இனிமே எங்களுக்கு யாரா விஜய், இனிமே எங்களுக்கு யாரா, இனிமே எங்களுக்கு யாரா, போயிட்டியாடா விஜய். ஐயோ ஐயோ போயிட்டியாடா, ஐயோ ஐயோ இனிமே எங்களுக்கு யாரா, எங்களுக்கு விஜய் போயிட்டியாடா விஜய். ஒரு அருமையான மனிதர், ஒரு நல்ல அரசியல் தலைவர். தன்னை தேடி வந்த யாருக்கும் முடிந்த அளவிற்கு உதவி செய்வது இல்லை என்று சொல்லாமல் அனைவருக்கும் உதவி செய்ய வேண்டும் என்று சினிமா துறையிலும் அரசியலிலும் பொது வாழ்க்கையிலும் தன் முத்திரையை பதித்தவர். தன்னுடைய உழைப்பால் எதிர்கட்சி தலைவர் என்ற அந்தஸ்தை பெற்றவர். அதை போன்ற ஒருவர் மறைந்தது என்பது தமிழ்நாட்டிற்கு ஏற்பட்ட ஒரு பேரிழப்பு.
இந்த நேரத்தில் அவரை பிரிந்து வாழும் அவரது குடும்பத்தினர், உறவினர்கள், நண்பர்கள் மற்றும் கட்சியினர் அனைவருக்கும் ஆழ்ந்த இரங்கல்களை தெரிவித்துக் கொள்கிறேன். அன்னியார் அவர்களுக்கு மிகப்பெரிய ஆழ்ந்த இரங்கல். அவர் அரசியலிலே அவர் கொடி கட்டி பறந்த நாட்கள் பல, அவரோடு பல நிகழ்ச்சிகள், பல கூட்டங்கள், பல வீட்டு கூட்டங்களை நான் அவரோடு இருந்திருக்கிறேன். அவரை பற்றி நான் சொல்வதை விட 2014 தேசிய ஜனநாயக கூட்டணியிலே அவர் அங்கமாக இருந்தவர். அந்த தேசிய ஜனநாயக கூட்டத்திலே நம்முடைய பிரதமர் அவர்கள் பதவியேற்பு விழாவில், பதவி மைய மண்டபத்திலே, நாடாளுமன்றத்திலே யாருடைய பெயரும் அவர் அன்று சொல்லவில்லை. நடிகர் கேப்டன் விஜயகாந்த் அவர்கள், பிரேமலதா அவர்கள் செய்த சுற்றுப்பயணம் என் வாழ்நாளில் மறக்க முடியாத ஒரு சுற்றுப்பயணம். அவ்வளவு தேர்தல் பணிகளை தேசிய ஜனநாயக கூட்டணிக்காக பணியாற்றியவர் என்று அவர் நாடாளுமன்றத்திலே புகழ்ந்திருக்கிறார்கள். அப்படிப்பட்ட ஒரு மாமனிதர், ஒரு அரசியலிலே இலக்கணமாக வாழ வேண்டும் என்று ஒரு எதிர்கட்சி தலைவராக ரொம்ப மிகவும் எளிமையானவர், அன்போடு பழகக்கூடியவர், அண்ணன் என்று என்னை அழைப்பார்கள். எவ்வளவு உயர்ந்த குணம் என்பது அவர் எல்ல முடியாது. அவருடைய குணத்திற்கு எவரஸ்டை ஒப்பிடலாம். அப்படிப்பட்ட ஒரு மாமனிதர், ஒரு அன்போடு பழகக்கூடியவர். அவருடைய ஷூட்டிங் நேரத்திலே கூட எல்லாரும் என்ன சாப்பிடுறாரோ அதை சாப்பிட வேண்டும் என்றும், தான் சாப்பிடுவது எல்லோருக்கும் சாப்பிட வேண்டும் என்று விரும்புகின்றவர். அப்படிப்பட்ட ஒரு நேர்மையான நல்ல மனிதர், மாமனிதர் இந்த தமிழகத்திற்கு.